ஹலோ எவ்ரிவன், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஜிபி அப்டேட் சோர்ஸ் லூப்பேக் ஜீரோ அண்ட் பிஜிபி நெக்ஸ்ட் ஆஃப் சர்வ், இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் தேர் கான்ஃபிகரேஷன். ஃபஸ்ட்டு பிஜிபி அப்டேட் சோர்ஸ் லூப்பேக் ஜீரோன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பிஜிபியோட நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம லூப்பேக்கை வச்சு அதோட நெய்பரை நம்ம பாயிண்ட் பண்ணியிருந்தோம்னா, அதுக்கு நம்ம லூப்பேக்கை நம்ம இதை சோர்ஸாக வச்சுக்கோ அப்படின்னு நம்ம இன்னொரு அப்டேட் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அது பிஜிபியோட நெய்பர்ஷிப்பை ஃபார்ம் பண்ணாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ரெண்டு ரவுட்டரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே ஒரு ரெண்டு ரவுட்டரை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இப்போ இதுக்கு ஒரு லூப்பேக் கன்சிடர் பண்ணிக்கோங்க, 1.1.1.1, இதுக்கு லூப்பேக் 2.2.2.2. ஓகே, இப்போ நீங்கள் நெய்பர்ஷிப் வந்து இந்த ஃபிசிக்கல் அட்ரஸை வச்சு இதை நெய்பரை பாயிண்ட் பண்ணாமல் நீங்கள் இதோட லூப்பேக் ஐபியை வச்சு இதோட நெய்பரை நீங்கள் பாயிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் லூப்பேக்கை வச்சு சோர்ஸாக கொடுக்கலனா நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணாது. நீங்கள் அதுக்காக தான் உங்களுக்கு அப்டேட் சோர்ஸ் லூப்பேக் ஜீரோங்கிறது யூஸ் பண்ணுங்க. இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐபிஜிபி நெட்ஒர்க்குள்ளே யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரே பாயிண்ட் பண்ணி போயிருக்கும், ஒரே ஒரு ஐபியை பாயிண்ட் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும்போது இட் வில் பி வெரி ஈஸியர், ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு கான்ஃபியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து லூப்பேக் வச்சு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க ஐபிஜிபிக்குள்ள. ஸோ அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நெய்பரை நீங்கள் பாயிண்ட் பண்ணிடணும் எந்த ஏஎஸ்ங்கிறது. நெக்ஸ்ட் அந்த நெய்பரில் அப்டேட் சோர்ஸ் லூப்பேக் ஜீரோ, இந்த கமெண்டில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் லூப்பேக் ஐபியை கிரியேட் பண்ணியிருந்தால் தான் இந்த கமெண்ட் அக்செப்ட் ஆகும். ஸோ அது மட்டும் மைண்டில் எப்பயும் வச்சுக்கணும். ஸோ அப்டேட் சோர்ஸ் லூப்பேக் ஜீரோன்னு கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டுலேயும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நெய்பர்ஷிப் வந்து லூப்பேக் ஐபி வச்சு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பிஜிபி அப்டேட் சோர்ஸ் லூப்பேக் ஜீரோவோட கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம பிஜிபி நெக்ஸ்ட் ஆஃப் செல்ஃபை பற்றி பார்ப்போம். பிஜிபி நெக்ஸ்ட் ஆஃப் செல்ஃப் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வேற ஒரு ஏஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரிஃபிக்ஸ் இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் இன்னொரு ஏஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிஹைண்ட் ரவுட்டர்லேருந்து நீங்கள் ரீச் பண்ண நினச்சிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து அதோட பிஜிபி டேபிளை பார்க்கும் போது உங்களோட நெக்ஸ்ட் ஹாப் அதாச்சும் உங்களோட அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் அவுட் கோயிங் ஐபி எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த ஏஎஸ்லேருந்து எக்ஸிட் ஆகக்கூடிய இன்டர்ஃபேஸ் ஐபியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஐபி ரீச் ஆகணும். அந்த ஐபி ரீச் ஆனால் தான் உங்களால் அதர் எண்டோட ப்ரிஃபிக்ஸை உங்களால் ரீச் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அது ரீச் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை ரீச் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட் தான் பிஜிபி நெக்ஸ்ட் ஆஃப் செல்ஃப். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நெய்பரை பாயிண்ட் பண்ணுறீங்க, நெய்பர் வந்து அப்டேட் சோர்ஸ் லூப்பேக் ஜீரோவாக இருக்குது, பட் இன்னொரு எண்டோட ப்ரிஃபிக்ஸ் வேறு ஏஎஸோட ப்ரிஃபிக்ஸ் நம்மளுக்கு ரீச் ஆகணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த பிஜிபி நெக்ஸ்ட் ஆஃப் செல்ஃப். அதாவது நெய்பரை பாயிண்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஆஃப் செல்ஃப்னா அதோட நெக்ஸ்ட் ஆஃப் ஐபி வந்து ரீச்சபிலிட்டி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ இதை எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு லேப் ஸ்கினாரியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற லேப் இது தான். ஸோ இங்கே வந்து மூணு ரவுட்டர்ஸ், தென் இது ரெண்டுமே ஒரே ஏஎஸில் ஒர்க் ஆகும், ஏஎஸ் நம்பர் 1 அண்ட் இது வந்து ஏஎஸ் நம்பர் 2. நம்ம பண்ண போகிறது என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸோட செக்மெண்ட் 192.168.12.0/24, இங்கே 23.0/24. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே லூப்பேக் ஐபி ரெண்டு கிரியேட் பண்ணியிருக்கேன், இங்கே லூப்பேக் ஐபி 3.3.3.3/32. ஸோ லூப்பேக் ஐபி எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் ரீச்சபிலிட்டிக்காக ஒரு ஐஜிபி யூஸ் பண்ணுறேன், இஏஜிஆர்பி ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் நான் யூஸ் பண்ண போகிறேன் இதோட ப்ராசஸ்க்கு. நெக்ஸ்ட் இந்த ஐபிஜிபிக்குள்ள நான் லூப்பேக் ஐபியை வச்சு ரெண்டு எண்டுக்கும் நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ண போகிறேன். அதாச்சும் R1க்கும் R2க்கும் நடுவில் லூப்பேக் ஐபியை வச்சு நான் அதோட பிஜிபியோட நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வேறு வேறு ஏஎஸ்க்கு நடுவில் நான் ஃபிசிக்கல் ஐபி இன்டர்ஃபேஸோட ஐபியை வச்சு பிஜிபியோட நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ண போகிறேன். இதில் இருக்கக்கூடிய எல்லா லூப்பேக்கே நான் அட்வர்டைஸ் பண்ண போகிறேன் பிஜிபியில். பிஜிபியில் கடைசியாக நம்மளோட அல்டிமேட் கோல் இந்த ரெண்டு அப்டேட் சோர்ஸ் லூப்பேக் ஜீரோவும் நெக்ஸ்ட் ஆஃப் செல்ஃபையும் வச்சு எனக்கு இந்த 3.3.3.3/32 அப்படிங்கிற செக்மெண்ட் R1லேருந்து எனக்கு ரீச் ஆகணும். ஸோ அதுதான் நம்மளோட அல்டிமேட் டார்கெட். வாங்க லேப் பார்க்கலாம்.
நான் ஐபி அட்ரஸ்ல ஏற்கனவே ப்ரீ கான்ஃபியர் பண்ணி வச்சிட்டேன், உங்களுக்கு ஒரு தடவை காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸோட ஐபி, ஒன் திஸ் லுக்ஸ் மச் பெட்டர். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த இன்டர்ஃபேஸில் ஐபியில் நான் டிஃபால்ட்டாக அசைன் பண்ணியாச்சு. ஸோ ஃபாஸ்ட் இத்தர்நெட்டுக்கான ஐபி R1 ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா அதோட லூப்பாக க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ த சேம் திங் இதுலேயும் அசைன் பண்ணியாச்சு, தட் மீன்ஸ் R2 ரவுட்டர். இந்த ரவுட்டர்லேயும் ஐபி ரெஸ்லாம் கான்ஃபியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் R3 R3 எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலும் ஏற்கனவே ப்ரீ கான்ஃபியர் பண்ணிட்டேன். ஓகே, ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் வந்து அந்த நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணும்போது ரீச்சபிலிட்டி இஷ்யூ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். ஏன்னா இப்போ 2.2.2.2ங்கிறது உங்களோட இந்த ஐபி கிடையாது, தட் மீன்ஸ் உங்கள் ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் கிடையாது டேரெக்டாக. ஸோ அதுக்கு ஒரு ரூட் வேணும் ரீச் பண்ணதுக்கு, அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது தான் இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். நீங்கள் வேணால் ஸ்டாட்டிக் ரூட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ் இன் தட். ஓகே, இதில் இந்த 2.2.2.2 அண்ட் தென் 192.168.12.0 இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸையும் நான் இதில் இஏஜி ஆப்பில் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கேன். இதில் எந்த ஒரு யூஜிஆப்பி ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலும் ரன் பண்ணல, இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வெறும் பிஜிபி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் பாட்டுக்கு வரும். ஃபஸ்ட்டு பிஜிபி கான்ஃபியர் பண்ண போகிறோம், R1 அண்ட் R2 இது ரெண்டு, சாரி ஃபஸ்ட் R2 R3 நடுவில் பிஜிபியை நம்ம கான்ஃபியர் பண்ணிடுவோம். R2 R3 நடுவில் பிஜிபியை ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் வச்சு இப்போ நம்ம கான்ஃபியர் பண்ண போகிறோம். ஓகே, அப்பாயிருச்சு, நம்ம ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கும். டூ ஷோ ஐபி பிஜிபி சம்மரி, ஷோ ஐபி பிஜிபி சம்மரி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நேரம் அப் டைமில் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நெய்பர் வந்து 23.3, இங்கேயும் செக் பண்ணாலும் உங்களுக்கு இருக்கும். ஷோ ஐபி பிஜிபி சம்மரி. ஸோ உங்களுக்கு அப் டைம் வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் நீங்கள் பிஜிபியில் அட்வர்டைஸ் பண்ணால் அது அட்வர்டைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே, இப்போ R1 R2 நடுவில் இப்போ நம்ம லூப்பேக் ஐபியை வச்சு நம்ம நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் R1 கான்ஃபியர் பண்ணுவோம்.
ஓகே, இப்போ நம்ம ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸில் கான்ஃபியர் பண்ண மாதிரியே நம்ம இப்போ லூப்பேக் ஐபியை வச்சு நம்ம கான்ஃபியர் பண்ணியிருக்கோம். நம்பி நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் இப்படி நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் எதுவும் ரன் பண்ணல, ஸ்டாட்டிக் ரவுட் எதுவும் நீங்கள் ரன் பண்ணலைன்னா உங்களுக்கு நோ ரவுட் டு ஹோஸ்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் ரன் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அந்த மெசேஜ் வரல, நெய்பர்ஷிப் மட்டும் தான் ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இது ஆக்டிவிட்டி ஸ்டேட்டில் தான் இருக்குது, உங்களுக்கு இன்னும் அப்பாகலை. ஓகே, இப்போ நம்ம ஏன் அப்பாகலைன்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷனை சோர்ஸ் வந்து, தட் மீன்ஸ் உங்களோட நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணது நீங்கள் லூப்பேக் ஐபி வச்சு நெய்பர்ஷிப்பாக ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் அதை வச்சு தான் இன்ஃபர்மேஷன் போகணும்னு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கல பிஜிபியில். ஸோ அதுதான் இஷ்யூவாக இருக்கும். இப்போ நம்ம அதை லூப்பேக் ஐபியை சோர்ஸாக வச்சு சென்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நெய்பர்ஷிப் அப் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு தான் லூப்பேக் அப்டேட் சோர்ஸ் லூப்பேக் ஜீரோங்கிறது கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு லூப்பேக் ஐபியை வச்சு அடுத்த ஒரு ரவுட்டருக்கு நம்ம நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணுறோம்னா, ஸோ நம்மளோட சோர்ஸாக நம்ம இந்த லூப்பேக் வச்சு தான் இதோட டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் அதுக்கு நம்ம கொடுக்கணும் பிஜிபிக்கு. அப்படி இல்லைன்னா அதோட ப்ராசஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகாது, தட் மீன்ஸ் அதோட நெய்பர்ஷிப் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து லூப்பேக் வச்சு கிரியேட் பண்ணும்போது. ஓகே, இப்போ நம்ம நெய்பர்ஷிப்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சா என்னங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணிக்குவோம். ஓகே, ஓகே, R1லேயும் ஃபார்ம் ஆயிடுச்சு, R2ல ரெண்டு எண்டும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஓகே, பட் ஆனால் நம்ம வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம அட்வர்டைஸ் பண்ணலை. நீங்கள் ஷோ ஐபி பிஜிபியில் பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ நீங்கள் எதையுமே அட்வர்டைஸ் பண்ணலை. இப்போ நான் லூப்பேக் வந்து எல்லா ரவுட்டர்ஸ்லையும் இப்போ நான் அட்வர்டைஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ எல்லா ரவுட்டர்ஸ்லையும் நான் அதோட லூப்பேக் ஐபி இப்போ நான் அட்வர்டைஸ் பண்ணிட்டேன். இப்போ பிஜிபி டேபிள் என்ன லேர்ன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இதுக்கு மேலே நம்ம பார்த்தது அப்டேட் சோர்ஸ் லூப்பேக் ஜீரோ பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆஃப் செல்ஃபை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த 3.3.3.3 அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வேறு ஒரு ஏஎஸ்லேருந்து வரக்கூடியது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது இன்டர்னல் அண்ட் ஏஎஸ் டூலேருந்து நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அப்படிங்கிறது சொல்லுது. 3.3.3.3 நீங்கள் ரீச் பண்ணணும்னா 192.168.23.3 மூலமாக போகணும்னு சொல்லுது. இப்போ நம்ம 192.168.23.3 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் R1க்கு ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும். ரீச் ஆனால் தான் அதனால 3.3.3.3ங்கிற இன்ஃபர்மேஷனுக்கே போகும். ஃபஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் நம்மளுக்கு ரீச் ஆகுதான்னு. ஓகே, ரீச் ஆகலை. ஏன் ரீச் ஆகலைன்னா அதில் ரெண்டு இன்ஃபர்மேஷன், ஒன்று அது வந்து ஒரு நம்ம ஒழுங்காக கான்ஃபியர் R2ல இருக்கக்கூடிய இஷ்யூவாக இருக்கலாம், இல்லைன்னா
இது பை டிஃபால்ட்டாக ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸை எடுத்துக்கிட்டு தான் அதோட இன்ஃபர்மேஷனை டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். நம்ம ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸை நம்ம அட்வர்டைஸ் பண்ணலை பிஜிபியில். ஸோ அது ஒரு இஷ்யூவாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து லூப் பேக்கை சோர்ஸாக வச்சு கூட நம்ம பிங் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு அதோட நெக்ஸ்ட் ஸ்டாப்பே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீச் ஆகல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அதோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகாது. தட் மீன்ஸ் 3.3.3.3/32 இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ரீச் ஆகாது. இதை நம்ம ரெண்டு விதமாக இஷ்யூவை ரிசால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் செல்ஃப், அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு மெத்தட் இருக்குது, அது நம்ம வந்து மேனுவலாக அட்வர்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ அந்த மெத்தடை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப் செல்ஃபை நம்ம பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ R2 போய் இப்போ நான் இந்த இன்ஃபர்மேஷனை தான் இப்போ நான் இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரீச் ஆகுது. ஸோ இந்த 192.168.23.0 செக்மெண்ட் மூலமாக தான் அது ரீச் ஆகிறனால ஃபஸ்ட்டு இந்த 192.168.23.0 செக்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நான் பிஜிபியில் அட்வர்டைஸ் பண்ணுறேன். ஓகே, இதை அட்வர்டைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் பிஜிபியில் ஒரு டேபிளாக வந்துருச்சு. ஸோ தட்ஸ் இட். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் R1லேருந்து 192.168.23.3 இப்போ நீங்கள் பிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரீச் ஆகுதான்னு பாருங்க. ஓகே, பட் பிஜிபி டேபிளில் இந்த ஐபி இந்த செக்மெண்ட் ரீச் பண்ணதுக்கு இது மூலமாக ரீச் ஆகணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இது ரீச் ஆகுது. ஸோ நோ இஷ்யூஸ். இப்போ இந்த ஐபி வந்து சோர்ஸை வச்சு ரீச் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், ரீச் ஆகுது. நெக்ஸ்ட் இது ரீச் பார்த்துன்னா நம்மளுக்கு 3.3.3.3 நம்மளுக்கு ரீச் ஆகுதான்னு பாருங்கள். ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகுது. பட் ஆனால் இப்போ நீங்கள் வந்து சோர்ஸை வைக்காமல் நார்மலாக அதை பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரீச் ஆகாது. ஏன் ரீச் ஆகாதுன்னா, பை டிஃபால்ட் இந்த ரவுட்டர்லேருந்து நீங்கள் ரீச் பண்ண பார்க்குறீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை. ஸோ நீங்கள் சோர்ஸ் வச்சு எதுவுமே நீங்கள் கொடுக்கலனா ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் எதுனா ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ். ஆட்டோமேட்டிக்காக எந்த ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸில் அதோட இன்ஃபர்மேஷன் போகுது ரவுட்டிங் டேபிளில், அந்த இன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து 12.0.192.168.12.0 செக்மெண்ட்டை சூஸ் பண்ணி தான் போகும். பட் ஆனால் நம்ம அந்த 12.0 செக்மெண்ட்டை நம்ம பிஜிபியில் அட்வர்டைஸ் பண்ணலை. ஸோ அதனால அது வந்து ரீச் ஆகலை. நம்ம லூப் பேக் வச்சு கொடுக்கும்போது இந்த ரீசனால தான் அது ரீச் ஆகுது. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் ஆஃப் செல்ஃபை பற்றி பார்க்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட அந்த நெட்ஒர்க் கமாண்டை இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஷோ ஐபி பிஜிபி டேபிள பாருங்க. இப்போ இதை ரீச் பண்ணதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகணும். ஆட்டோமேட்டிக்காக இப்போ திருப்பி இது ரீச் ஆகாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, திருப்பி இந்த R2 ரவுட்டர், இந்த R2 போய் இப்போ இதோட நெய்பர் அதாச்சும் R2 R1, ஏன்னா R1 தான் அதோட நெக்ஸ்ட் ஆஃபை நம்ம சேஞ்ச் பண்ணணும், நெக்ஸ்ட் ஆஃபை ரீச்சபிலிட்டி கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, R2 போய் இந்த R1 இன்ஃபர்மேஷன் இந்த R1 நீ நெக்ஸ்ட் ஆஃபை நீயே முடிவு பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்து சேரும், உன் டெஸ்டினேஷனை நீயே ரீச் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறோம். ஸோ நெய்பர், அதோட நெய்பரை நம்ம லூப்பேக் வச்சு தான் கிரியேட் பண்ணோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 1.1.1.1 நெக்ஸ்ட் ஆஃப் செல்ஃப். ஸோ தட்ஸ் இட். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே போய் ஷோ ஐபி பிஜிபி டேபிளை செக் பண்ணி பாருங்கள். இந்த டேபிளையும் இந்த டேபிளையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த டேபிளை நீங்கள் வந்து பார்க்கும்போது 3.3.3.3 ரீச் பண்ணதுக்கு 192.168.23.3 அப்படிங்கிற நெட்ஒர்க்குக்கு போய் இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ண சொன்னிச்சு. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம் என்னன்னு, இப்போ நீங்கள் செக் பண்ணும்போது இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் செல்ஃப் கொடுத்ததுக்கு அப்புறமா செக் பண்ணும்போது இந்த ரவுட்டரை சேஞ்ச் ரீச் பண்ணதுக்கு 2.2.2.2 அப்படிங்கிற ஒரு ஐபிக்கு போய் அங்கேருந்து ரீச் பண்ணு அப்படின்னு சொல்லுது. இந்த 2.2.2.2ங்கிற ஐபி என்ன ஐபின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம வந்து பிஜிபி நெய்பர்ஷிப்பை ஃபார்ம் பண்ண ஐபி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2.2.2.2. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக பிங் பண்ணாலே அந்த ஐபி உங்களுக்கு பிங் ஆகும். 2.2.2.2. ஓகே, இப்போ நீங்கள் 3.3.3.3 செக் பண்ணி பாருங்கள். நார்மலாக பிங்க் ஆகாது, ஏன்னா அது வேற ஒரு டைரக்ட்லி கனெக்டட் கிடையாது, வேற ஒரு இன்ஃபர்மேஷன்லேருந்து வருது, ப்ளஸ் அது ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸை சூஸ் பண்ணிட்டு தான் போகுது.
நீங்க சோர்ஸை வச்சு பிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங் ரீச்சபிலிட்டி இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ சோர்ஸ் வச்சு பிங் பண்ணோன்னா பிங் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஆஃப் செல்ஃபோட கம் யூஸ். ஓகே, இப்போ ஏன் நம்மளுக்கு வந்து நார்மலாக பிங் ஆகும்போது பிங் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸை நம்ம அட்வர்டைஸ் பண்ணலை. வேணா நம்ம ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் ஒரு அட்வர்டைஸ் பண்ணி பார்ப்போமே, டேரெக்டாக பிங் பண்ண முடியுதா இல்லையான்னு. ஆர் ஒன்ல லெட்ஸ் ட்ரை இட். இதோட ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் என்ன? 192.168.12.0. ஓகே, 12.0 கொடுத்தாச்சே, செக் பண்ணி பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் ஷோ ஐபி பிஜிபியை பார்ப்போம். ஓகே, 12.0 நம்ம இன்ஃபர்மேஷன் அட்வர்டைஸ் ஆயிருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன, 3.3.3.3 தானே, அழகாக இப்போ ரீச் ஆகுதே. 3.3.3 இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, டேரெக்டாக உங்களுக்கு ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் மூலமாகவே ரீச் ஆகுது. ஏன்னா நம்ம பிஜிபியில் அந்த நெட்ஒர்க்கை நம்ம அட்வர்டைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிஜிபியில் நம்ம அட்வர்டைஸ் பண்ணலைன்னா உங்கள் நெய்பர்ஷிப்பை நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கள்ல, 1.1.1.1 இல்லை 2.2. தட் மீன்ஸ் லூப்பேக் ஐபி. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக உங்களுக்கு போகிறனால நீங்கள் சோர்ஸ் வச்சு கொடுக்கணும். ஸோ இதுதான் அப்டேட் சோர்ஸ் லூப்பேக் 0 அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் செல்ஃபோட ப்ராசஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஏதாச்சும் க்வெஸ்டின்ஸ், டவுட்ஸ், குவெரிஸ் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் பண்ண. தட்ஸ் இட். Thanks for watching. Until next time.